தீவு திடல இருக்கிற அண்டர் வாட்டர் வேர்ல்ட் அக்வாரியம் தான் போக போறோம். நீங்க சென்னையில இருந்தா எந்த ஏரியான்னு கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். இதில் என்ட்ரன்ஸே நல்லா பிரம்மாண்டமாக கொடுத்துருந்தாங்க. எனக்கு பிடிச்சது இந்த ஆக்டோபஸ் தான். இந்த ஆக்டோபஸ் முன்னாடி நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படி நாங்களும் இன்னும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் மீன் இருந்துச்சு. ஆக்டோபஸ், ப்ரான், ஸ்டார்ஃபிஷ் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த செட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ செட் இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு டைட்டானிக் ஷிப், க்ரோக்கோடைல், நிறைய எலிஃபண்ட், அனகோண்டா இதெல்லாம் இருந்துச்சு. இதில் நின்று சின்ன பசங்களை விட்டு நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த செட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு அனிமேஷன் ட்ரீம் வேர்ல்டு மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ஒரு அனிமேஷன் மூவி பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. இந்த அக்வாரியம் போன ரீசனே பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இந்த ஒரு செட்டுக்காக தான் போனோம். ஆனால் கடைசி சிம்பிளி வேஸ்ட். அவ்வளோ கூட்டம் நாங்கள் வீக்கெண்டில் போனதில்லை. நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா வீக் டேஸில் போங்க. அதை முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உள்ளே நிறைய ஷாப் இருக்கும், குட்டி குட்டி ஸ்டால் போட்டிருப்பாங்க. நீங்கள் ஸ்நாக்ஸ் எதுவுமே கொண்டு போக வேண்டாம், காசு மட்டும் இருந்தால் போதும், நல்லா வாங்கி சாப்பிட்லாம். நீங்கள் ஃபேமிலியாகவும் போய்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாகவும் போய்க்கலாம். நீங்கள் ஃபேமிலியாக போனீங்கன்னா வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ராட்னம் இருக்குது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆடுறதுக்கு எல்லா டைப் ஆஃப் ராட்னமும் அங்கே இருக்குது. எல்லாருக்குமே ஃபன் பண்ணுறதுக்கு இது சூப்பராக உள்ள பிளேஸு. அக்டோபர் 3rd வீக் வரைக்கும் தான் அந்த எக்ஸிபிஷன் அக்வாரியம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி போகணுன்னு நினைக்கிறாங்க, போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணுறதுக்கு குறைச்சல் இல்லை, சாப்பிட்றதுக்கு குறைச்சல் இல்லை, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு குறைச்சல் இல்லை. நல்லா ஃபன் பண்ணியாச்சு, நல்லா டயர்டாகிட்டு அக்வாரியமுக்கு ஒரு பை பை சொல்லிவிட்டு கிளம்பிட வேண்டியதுதான்.